ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சரி வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த வேலையில் நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு நம்ம வந்து வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒரு வேலையில் வந்து சின்சியராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சம்பள உயர்வுங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ஒரு சின்சியராக வேலை பார்க்குறதுக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது நான் வந்து எப்போவுமே ஃபீல் பண்ணுறது. எனக்கு வந்து ஒரு சாராக எடுத்தவர் கூட சொல்லுவார், எப்போதுமே என்ன சொல்வார்னா, உங்களோட சம்பளம் எவ்வளோ வருஷத்துக்கு வயசும் எவ்வளோ உயருதோ அதை பொறுத்து தான் உங்களோட ஒரு வருமானமும் சரி, அதே நேரத்தில் நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு உங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களா வந்து அந்த வருமானத்தை ஏற்றுறது தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட வேலை கொடுக்குற மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார். அந்த வார்த்தையை தான் என் மனசில் நான் எப்போதும் இருப்பேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்தோம். அதுவே 22,000 சம்பளத்திலே தான் வந்து 2 வருஷமாக இருக்காங்க. ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து சரி வேறு வேலை வந்து மாறினா, ஏன்னா நம்மளும் வந்து காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணி ஆகுது வர்றதுக்கு அப்படிங்கிறப்போ நம்மளால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உழைக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னப்போ அவங்க வந்து சாட்டர்டே சண்டே வர சொன்னாலும் நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறப்போ அந்த நாள் சேலரியை மட்டும் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் ஐடியா கேட்டேன். இந்த மாதிரி வந்து அவன் வேறு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான், இந்த மாதிரி 2 வருஷமாக வேலை பார்க்குறேன்டா, ஆனால் வந்து எதுவுமே வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சம்பள உயர்வு இல்லாதே சேர்ந்த போஸில் 22,000 தான் சேர்ந்தேன், அதே சேலரியில் தான் இப்போவும் இருக்கிறேன். அதனால எனக்கு வந்து வேலை பார்க்கவே இங்கே பிடிக்கல தான். ஏன்னா நம்மளுக்கு ஓரளவு இன்க்ரிமெண்ட் இருந்தால் தானே நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னோடனே அது புரியுதுடா நான் இல்லைங்களை, இருந்தாலும் வந்து உன் கம்பெனியில் வந்து அந்த அளவுக்கு வந்து உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க, உனக்கு மட்டும்தான் சேலரி எதில் யாருக்குமே அப்படி இல்லை, இல்லை யாருக்குமே வந்து என்னோடய டீமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே அதே சேலரி தான் ஒர்க் பண்ணாங்க. சில பேர் வந்து வேறு வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க, 1 இயர் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து எந்த இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவங்க வேறு ஜாப் பார்த்துட்டு போயிட்டாங்கடா அப்படின்னோடனே, சரி நீ அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஜாப் ட்ரை பண்ண வேண்டியது தானே, நான் தான் இன்டர்வியூக்கெல்லாம் உனக்கு வேறு கம்பெனி சொல்லியிருந்தேன், என் கம்பெனிலே கூட உனக்கு தான் நான் சொல்லியிருந்தேன்ல, நீ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியது என்னடா அப்படின்னோடனே, சரி சரி சரி. அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி ஆமாண்டா, நீ சொல்கிறது கரெக்டு தான், வேறு இடத்துல வேலை பார்க்குறது தான் நல்லது, ஏதாச்சும் ஃபஸ்ட்டு வேலையை தேடுறேன், ஏதாச்சும் நல்ல வேலையாக சேலரி கொஞ்சம் கூட கிடச்சிச்சின்னா இதிலேருந்து நான் வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இங்கே தான் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சரி நான் வந்து நாளையிலேருந்து இதுக்கான வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஈவினிங்கில் தான் உனக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் நீ பர்மிஷன் கேட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட போதும், சாட்டர்டே சண்டே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு தொடர்ந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணனா ஒரு 10 நாளில் கூட உனக்கு நல்ல வேலையாக கிடச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரினு சொல்லிட்டு அதே மாதிரி வர சாட்டர்டே சண்டேலாம் வந்து ஆஃபீஸில் லீவ் கேட்டேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வரணுங்கிற மாதிரி சொன்னாங்க. சார் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் வந்து நான் இங்கே போனேன். போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு 4-5 கம்பெனியில் வந்து அவன் சொன்னது மாதிரியே பக்கத்து பக்கத்து கம்பெனியில் எந்தெந்த இதில் வைக்கின்றிருக்கோ அதிலெலாம் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் 2 கம்பெனியில் எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபாக தான் எடுக்கிற மாதிரி இருந்தாங்க. 1 இயர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறனால எனக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்து ஏன் இங்கேருந்து இதாகிறீங்க அப்படின்னாங்க. சேலரி ப்ராப்ளம் தான் சார், ஒன்றுமே இன்க்ரிமெண்ட் இல்லை, நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு இது இல்லை, சேலரி கரெக்டாக இல்லை அப்படின்னோடனே அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அதுவும் உண்மைதான்ப்பா, நம்மளுக்கு சேலரி ஒரு 2-3 மந்த் ஒன்ஸ்னாச்சும் ஏதாச்சும் ஒரு 1000 ருபீஸ் நாச்சும் ஏற்றினா தான் அவங்களுக்கும் வேலை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என் கம்பெனிலலாம் இங்கே வந்து 20,000 வந்தாங்கன்னா ஒரு 1 இயர்லேயே வந்து 25,000-26,000 போவாங்க சேலரிக்கு. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், சரி வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணதுக்கு 5,000 இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு, அப்படி இருந்தால் தானே அவங்களுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அக்செப்ட் பண்ணார் அந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி சரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அந்த கம்பெனியில் இது பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ஒரு 24,000 சேலரி சொன்னார் ஸ்டார்டிங்கு, போக போக இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து இந்த இதில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. சரி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன், இப்போ எடுத்த முடிவு தானே நீ கரெக்டான முடிவு, அந்த ஆஃபீஸ்லேருந்து நேற்று நீ சர்டிஃபிகேட்லாம் வாங்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பழைய ஆஃபீஸில் வந்து நான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி போகிறோம் சார், வேறு ஊருக்கு போகிறோம் அப்பாவுக்கு, அதனால் வேலையை விட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சார் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அவர்
ஏற்றுக்கவே இல்லை. ஏதோ நீங்கள் பொய் சொல்கிறீங்க, என்ன ரீசன் கேட்டார். என்ன ரீசன் சொன்னால் மட்டும் எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லை சார் அதான் உண்மையான ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நான் குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு கொடுத்தாங்க, ஒரு இது கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த புது ஆஃபீஸில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டு இங்கே ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணேன். நம்ம வந்து அண்ணன் வீட்டில் வந்து இத்தனை நாளாக இருந்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவுக்கு வந்தேன். ஏன் அப்படின்னா வந்து நான் என்ன தான் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இத்தனை வருஷம் வந்து ஃபேமிலிக்காக வந்து வேலை பார்த்து எல்லாமே கொடுத்துருந்தாலும், அண்ணன் அண்ணிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே ஒரு நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து சில டைம் வந்து அவங்க மேலே பிள்ளைங்க மேலே உள்ள கோவத்தையெல்லாம் வந்து நம்ம மேலே காட்டுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போயே வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்குன்னு வந்து நீ வந்து ஒரு துணை வந்து ஏற்படுத்திக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணாமல் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து இருந்த வரைக்குமே வந்து அவங்க உடம்பு முடியாமல் இருந்தப்பையும் சரி, எப்போதுமே வந்து அவங்க எனக்காக சொன்ன ஒரு விஷயம்னா அது தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணுவோம், ஆனால் வந்து அது வந்து நம்ம புரியறதுங்கிறதுப்போ நம்மளுக்கு ஒரு சிலபத்து பட்டால் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அண்ணன் அண்ணியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அம்மா இறந்து ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் நல்லா தான் வந்து என்னை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால அந்தளவுக்கு தெரியல. அப்புறம் போக போக அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து வளர வளர அவங்களோட நடவடிக்கையாக இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, அம்மா சொன்னது மாதிரி நமக்குன்னு ஒரு ஃபேமிலியை நம்ம ஏற்படுத்திக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சித்தி வந்து ஊர்லேருந்து என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க அண்ணன் வீட்டுக்கு, அம்மாவோட தங்கச்சி. அவங்க வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை என்னை பார்க்குறதுக்காக ஊர்லேருந்து வருவாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் என்னை வந்து வளர்த்தது எல்லாமே. ஒரு 11 வயசு வரைக்குமே வந்து அம்மா கொஞ்சம் உடம்பு அப்பவே முடியாமல் இருந்ததுனால அவங்க தான் வந்து என்னை வளர்த்தாங்க எல்லாம், அப்பா வெளிநாட்டில் இருந்ததுனால. அப்புறம் வந்து அவங்க தான் வந்து என்னை பார்க்க வருவாங்க அந்த பாசத்தில். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து நான் வந்து அடிக்கடி வர்றப்போ பூரா சொல்கிறது தான் வந்துட்டு, உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அண்ணனும் கல்யாணம் பண்ணிவிட்டு அண்ணன் பிள்ளைங்களும் வந்து வளர்ந்துட்டாங்க, உனக்குன்னு ஒரு துணையை வந்து நீ ஏற்படுத்திக்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே புரிஞ்சோடனே எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து சில விஷயங்களை நம்மளால் வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சித்திக்கிட்டே நான் சொன்னேன், இப்போ எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ அது வந்து அந்த ஸ்டேஜை நான் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன் உனக்கு தெரியாது கிடையாது, என் வீட்டுக்காரர் அதாவது சித்தப்பாவோட தங்கச்சி பொண்ணு அப்படி தானே வந்து 2 வருஷம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துச்சு, இப்போது வந்து அவருக்கேற்ற மாதிரி ஒரு இதில் ஒரு ஆளை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது லைஃப், இப்போ கூட குழந்தை பிறந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. சரி சித்தி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. கிளம்புறப்போ வந்து எங்கள் அண்ணிக்கிட்ட வந்து நான் இது மாதிரி ராதாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அது புரிஞ்சிச்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து முடிவெடுத்திருக்காங்கன்னொடனே எங்கள் அண்ணியும் சரி பாருங்கள் அதுக்கும் ஒரு துணை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசினாங்க. அதிலே எங்கள் சித்திக்கு புரிஞ்சிடுச்சு, ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலும் அவங்க வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அப்புறம் ஊருக்கு போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச புரோக்கர் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அம்மா இருந்தப்பே இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தேன்னா அவங்களும் வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு அவங்களும் போயிருப்பாங்க, அதனால வந்து அவங்களும் வந்து நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி விடு, இதுக்கப்புறம்னாச்சும் நம்மளுக்குன்னு ஒரு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலும் அது சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இது இருக்குமா அப்படின்னு சொன்னால் கிடையாது, அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தப்போ அதுக்கப்புறம் சித்தி ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி மாப்பிள்ளை வந்து நான் பார்த்துட்டேன், நாளைக்கு வந்து ஊரில் இங்கே வந்து நீ வந்துடு, கிளம்பி வந்துடு, நான் அண்ணங்கிட்டேயும் ஃபோன் அடித்து சொல்லிட்டேன், இங்கே வந்து பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு வர்றாங்க நம்ம வீட்டுக்கு,
அப்படின்னு சொன்னாங்க. என்ன சித்தி இப்படி திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இல்லைம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பொருத்தம்லாம் பார்த்தாங்களாம் இருக்கான். பையனுக்கும் வந்து உன்னோட ஒரு இது தான், அவரும் வந்து ரொம்ப நாளாக மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தவர் தான், ஐடியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொன்னாங்க.